உன் பிரச்சனை, காலங்கத்தால எதுக்கு நீ என் உயிரை வாங்குற? டேய், நீ எல்லாம் என்னடா ஜென்மோ? நேத்து நான் என்ன சொன்னேன், காலைல 9 மணிக்கு ரெடியாகி வர சொன்னல, இப்படி காலங்காத்தில குடிச்சிட்டு எருமாடு மாதிரி படுத்துட்டு இருக்க. ஏய், அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன தொலை பண்ற? பேசாம போயிரு. தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண. மகனே உன்ன ரம்யா, வண்டி கொஞ்சம் நிறுத்தேன். எதுக்கு? லைட்டா தலை சுத்துது, வாமிட் வேற வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் வண்டி நிறுத்தேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, மூடிட்டு வா. இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாமிட் பண்ணி சாரி நாரி போனா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லியும் குடிச்சிட்டு செத்தால சாவ, ஆனா இந்த குடியை விட மாட்டல. இன்னைக்கு ஒரு நாள் கூட அவனால குடிக்காம இருக்க முடியல. எதுக்கு இருக்கணும்? எதுக்கு நான் குடிக்காம இருக்கணும்? லாஸ்டா நம்ம இதே இடத்துல மீட் பண்ணும் போது என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல? பரவாயில்லையே, தாலியை பத்திரமா வச்சிருக்க. சிவா, நம்ம கல்யாணம் பண்ணது நான் எங்க வீட்டுல வாழ்றதுக்கு, நீ உங்க வீட்டுல வாழ்றதுக்கு இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான். ஆனா அது உடனே நடக்காது, எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நடக்கும். அது வரைக்கும் நம்ம இப்படிதான் வாழணும். ரம்யா, நமக்கு நேத்து தாண்டி கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒழுங்காக பேசக்கூட இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ தான் நம்ம கல்யாணம் பண்ணமா? டேய், கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நான் கூடி சீக்கிரம் எங்கள் வீட்டில் பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எப்படியும் ஒத்துப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம், சரியா? உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? ஒருவேளை ஒத்துக்கலாம். கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஒருவேளை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ண? நான் ஒத்துக்க வைப்பேன். அப்ப இன்னைக்கே பேசி, அதான் உங்க வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கே பேசி ஓகே பண்ணி. சிவா, நீ புத்திசாலித்தனமா பேசுதான் நினைக்காங்க, நீ சொல்றது
அதுவே தானா நடக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் வேலைக்கு போற வழியை பாரு, அப்பதான் நான் உன்னை நம்பி வரேன். அதான் பொறுப்பில்லாதவன் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணியா? அப்படியே விட்டு போயிருக்க வேண்டியதானே. சொல்ற இடத்துக்கு போங்க, அங்க என்னோட ஜூனியர் யாரோ ஒருத்தர் வர சொல்றேன், மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாரு. ஆ ஓகே சார், அவரோட कांटेक्ट நம்பர் மட்டும் சென்ட் பண்றீங்களா? ஆ நான் சென்ட் பண்றேன் மேடம். ஓகே சார். ஓகே மேடம். கிளம்போ. நான் வரல. சிவா வெளியாடாத, பேசாம என் கூட வந்துரு. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரம்யா, நம்ம டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு நமக்குள்ள என்ன நடந்துச்சு? என்ன நடக்கல சிவா, நீ இப்படி குடிகாரனா அவன் தெரிஞ்சதா உனக்கு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அதே தான் நானும் சொல்றேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உங்க வீட்ல தான் வாழுவேன்னு தெரிஞ்சிருந்தா நானும் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அதான் இப்ப தெரிஞ்சல, என்ன டிவோர்ஸ் பண்ணிரு. என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கோ, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிறேன். ஹே, என்னடி பைத்தியக்காரி மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. ரம்யா, நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலடி, அதுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணணும்னா எப்படி முடியும்? சாரி சிவா, நான் முடிவு பண்ணது பண்ணதுதான், நம்ம பிரிஞ்சிடலாம். சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? ஏன் நீ வரியா? மச்சான் உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா, வரும்போது சரக்கு வாங்கிட்டு வா. என்னது காலங்காத்தால சரக்கா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், நீ வரும்போது சரக்கு மட்டும் வாங்கிட்டு வா. மச்சான் என்ற சும்மா காசுடா. டேய் யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது வாங்கிட்டு வாடா, நான் ஈவினிங் காசு கொடுத்துறேன். ஆ அப்புறம் என்ன, இதோ உடனே வந்துடுறேன். மச்சான் இப்பெல்லாம் டெய்லியும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்ட. மச்சி சரக்கு அடிச்சாலே அது ஒரு தனி ஃபீலுடா, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. என்ன மச்சி எனக்கு போய் புரியாதுன்னு சொல்ற? ஹே, அறிவில்லை உனக்கு இந்த சரக்கோட மதிப்பென்னு தெரியுமா? ஹலோ, என்ன திமிரு இருந்தா என் நண்பன் உங்களை கைவிப்பீங்க? ஆ
சாரி சிஸ்டர். மச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். மச்சான் பல்லு பத்திரம். ஏண்டா இப்படி டெய்லி குடிச்சிட்டு இருக்கே, உனக்குலாம் அறிவு இல்ல? நான் குடிக்கிறேன், என்னமோ பண்றேன், உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை பார்த்துட்டு போடி. டேய் பைத்தியம், இப்படி டெய்லி குடிச்சிட்டு இருந்தா சீக்கிரமா செத்துறவடா. பரவாயில்ல, நான் தானே சாகறேன், உனக்கு என்ன திடீர்னு என் மேல அக்கறை? மரியாதையா இங்க இருந்து போயிரு. ஓ, ஒரு முடிவோட தான் இருக்க. உன் லைஃப்ல நான் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சரக்கு இல்லாம இருக்க மாட்டேன். எது? என் லைஃப்ல நீ இருந்தியா? அது எப்படி எனக்கு தெரியாம இருந்த? எப்படி எப்படி லவ் பண்ணுவியா, கல்யாணமும் பண்ணுவியா, ஆனா வாழ்றது மட்டும் ஆளுக்கு ஒரு மூலையில? சிவா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எங்க வீட்டுல நானே பேசுறேன்னு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? கொஞ்ச நாள் ஆல்ரெடி 6 மாசம் போயிருச்சுடி, இன்னும் எத்தனை நாள்னு தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பேனா? எதுக்கடி கல்யாணம் பண்ண? உங்க வீட்டுல ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுதானே? சிவா, இப்ப இந்த குடிய விட முடியுமா முடியாதா? நீ எப்ப என் கூட வந்து வாழ்றியோ அப்ப வர்றேன் இந்த குடிய. ஓ, பிளாக்மெயிலா? இல்ல, எனக்குன்னு ஆறுதலா இருக்கிறது இது ஒண்ணுதான், என்னால இதை விட முடியாது. நீ என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரியோ அப்போ உன் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றேன், இந்த குடியை நான் விடுறேன்னு. இல்ல சிவா, நீ இந்த குடியை விட வேணாம், உன் லைஃப்லாம் குடிச்சிட்டே இரு, நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன், நம்ம பிரிஞ்சிடலாம். நாளைக்கே நம்ம டிவோர்ஸ் பண்றோம். எது டிவோர்ஸா? ஏய், நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலடி, அதுக்குள்ள டிவோர்ஸ்னு சொல்ற? சிவா ப்ளீஸ், நாளை காலைல 9 மணிக்கு ரெடி ஆயிரு, நம்ம டிவோர்ஸ் பண்றோம். ரம்யா. ஏய் ரம்யா. ஹாய் மேம், நீங்கள் ரம்யா தானே? ம், ஆமாம். ஐ எம் செல்வா, பிரபாகரன் சாரோட ஜூனியர் லாயர். ஆ, உட்காருங்க. ம், ஹாய் சார், ஐ எம் செல்வா, ஜூனியர் லாயர். ஓகே மேம், நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, ஓகே. மேம், இங்கே ஒரு சைன் பண்ணுங்க. மேம், இங்கே ஒரு சைன். ஓகே மேம். சார், இங்கே ஒரு சைன் பண்ணுங்க. சிவா போடுறா. சார், சைன். என்ன பண்ற, சைன் போடு சிவா. ஹே, எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றான்ல, சும்மா சைன் பண்ண சைன் பண்ண எப்படி பண்றது? மேம், ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சர்னோட தானே இதுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லை, இதில் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைனாலும் மேலே அப்பீல் பண்ணும்போது எங்களுக்கு தான் இஷ்யூ ஆகும். நான் வேணா பிரபாகரன் சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்கல. இல்லை சார், அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே சிவா, ஒரு நிமிஷம் வா. சிவா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல நமக்குள்ள செட் ஆகாதுன்னு, அப்புறம் ஏன் தொலை பண்ற? ஹே, ரீசனே இல்லாமல் எதுக்கடி டிவோர்ஸ் பண்ணணும்? எது ரீசனே இல்லையா? அப்போ நீ குடிக்கிறதுலாம் உனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. குடிக்கிற எல்லாத்தையும் டிவோர்ஸ் பண்ணணும்னா நம்ம நாட்டில் பாதி பேர் டிவோர்ஸ் தான் பண்ணணும். என்னால் குடிகாரங்களுக்குலாம் குடும்பம் நடத்த முடியாது, பேசாமல் வந்து சைனை போடு. சிவா, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சினா தயவு செஞ்சு வந்து சைனை போடு.
ஓகே சார், பிரபகரன் சார்கிட்ட சொல்லிடுங்க, மற்றதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். ஓகே சரி, நான் கிளம்புறேன் சார். என்ன மச்சம் பிரச்சனை? மச்சான் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், சரக்குங்க வண்டியில் இருக்கு. சரி வா போகலாம். போகலாமா? வா. ம். சிவா என்னடா ஆச்சு, ரம்யா வேற வந்திருந்தா? மச்சான் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம்டா. ஆ டிவோர்ஸா? என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், நான் ஏதோ குடிகாரனாமா, என் கூடலாம் வாழ மாட்டாளாம், அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டோம். என்ன உன்னை குடிகாரன் சொன்னாலா? இது அவளை இன்னைக்கு போனா அடிப்பா, பரவாயில்லையா? ஆமால. மச்சான் நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா மச்சான், உன்னை எப்புறா குடியாருன்னு சொன்னான், நீ குடி மச்சான். டேய் என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, சரக்கு அடிக்கிறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. டேய் கம்முன்னு போடி, அதான் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் உயிரை வாங்குற? டேய் முண்டோ, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? உன்னை டிவோர்ஸ் பண்றதா தான் நான் ஏன் நீ எடுத்து கொடுத்த சாரி கட்டிட்டு வர போறேன்? ஆமா இல்ல ஏண்டா, எந்த பேப்பரில் சைன் போட சொன்னாலும் போட்டுருவியா? அதில் என்ன இருக்கு எதுக்குன்னு படிச்சு கூட பார்க்க மாட்டியா? ஆமால, அது என்ன பேப்பரு? அட அது மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிபிகேட்டு, இதை கவனிக்காம விட்டமே. ஏண்டா உனக்கு டிவோர்ஸ் சர்டிபிகேட்டுக்கும் மேரேஜ் சர்டிபிகேட்டுமா வித்தியாசம் தெரியாம போச்சு? எனக்கு என்ன தெரியும், நான் கோவத்தில் அது என்ன சர்டிபிகேட்னு படிச்சே பார்க்கல. ஆமா எதுக்கு இந்த விளையாட்டு? நம்ம கல்யாணம் மாற்று வேற வீட்டில் தெரிஞ்சிருச்சு, ரெண்டு நாளாக ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதில் தாலியை வேற கழட்டி வீச சொல்கிறாங்க, அதான் நம்மளை பிரிச்சுருவாங்களோன்னு பயத்தில் ரிஜிஸ்டருக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஓ மாட்டிக்கிட்டியா? ம், எல்லாம் நீ கட்டின தாலினால தான். என்னமோ சொன்னேன் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு. நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு. தேவையில்லாமல் 6 மாதம் வேஸ்ட்டு. அதான் பாரு உன்னை. ஏய் அடிச்சிடாத. சாரி சிவா, சாரிடா. இன்னையிலிருந்து இப்போலிருந்து நான் உங்க கூட தான் வாழ போறேன். இனிமே இந்த குடிய விட்டுவல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த குடியை நான் பெறுவேன். இது என் பொண்டாட்டி மேல சத்தியம், போதுமா? சரக்கு டேய் பூமி நாடு தானே ப்ராமிஸ் பண்ணேன், இனிமே நான் சரக்கு அடிக்க மாட்டேன்டா. நீ குடிச்சா குடி, குடிக்காடி போடா, சரக்கு ஃபஸ்ட் காசு கொடுத்துட்டு போடா. ஆ மச்சான், சத்தியம் பண்ணதுக்கப்புறம் சரக்கு அடித்தாலும் தப்பு, சரக்கு காசு கொடுத்தாலும் தப்புடா. டேய்
உன்னை நம்பி தாண்டா கடை வாங்கி வாங்கினேன், என்னடா இப்படி பண்ணுற? ஆ ரம்யா, இந்த இடத்துல ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம வேணால் அங்கே போய் பேசலாமா? டேய் டேய் சிவா, டேய் அந்த ஆள் பார்த்தா அடிப்பான்டா, காசு கொடுத்துட்டு போடா டேய்.